வணக்கம் குருஜி கோயம்புத்தூர்லேருந்து ராஜேஷ் அப்படின்ற ஒரு ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சிவன் கோவிலில் சாமிக்கும் நந்திக்கும் இடையில் செல்லக்கூடாது என்கிறார்களே இது ஏன் குருஜின்னு கேட்டிருக்காங்க இது எனக்கு கூட ஒரு டவுட் இருக்குது குருஜி கொஞ்சம் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்களேன் மிக அருமையான ஒரு கேள்வியுமா இது இப்போது நம் முன்னோர்களும் சித்தர்களும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எந்த காரியமும் செய்யறதில்லை அவங்களுடைய வழிகாட்டுதல் படி தான் இந்த ஆலயங்கள் கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலோட அமைப்பை பார்த்திங்கன்னா சுத்தமான வாஸ்து சாஸ்திரப்படி இருக்கும் காற்றோட்டங்கள் சக்தி இருக்கக்கூடிய இடம் அதுபோல் எல்லாமே ஒரு காரணங்களோடு அமைக்கப்பட்டது இப்போது உள்ள சிவனுடைய விக்கிரகம் வைக்கிறாங்க நந்தி வைக்கிறாங்க மற்ற சிலைகள் எல்லாமே வைக்கிறாங்க ஒவ்வொன்றதுக்கு ஒவ்வொரு அளவுகளோடு இருப்பாங்க ஒரு சிவ விக்கிரகத்துக்கும் நந்திக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் ஏன்னா அதோடைய சிலையோடைய ஹைட்டை பொறுத்து அந்த டிஸ்டன்ஸ் கேல்குலேஷன்ஸ் வரும் பழைய காலத்து கோவில்லாம் போனீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் இது ரெண்டு விதமான ஒரு விளக்கங்கள் கொடுப்பாங்க அம்மா அதாவது பொது மக்களுக்கு தெரியக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்ட விஷயத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த நந்தி என்ன பண்ணுவாராம் சிவனுடைய வாகனம் அவர் சிவபெருமானே பார்த்துக்கிட்டே இருப்பாராம் சிவன்கிட்ட அவருடைய தீவிரமான பக்தர்கள் அவருடைய அவங்களுடைய பிரச்சனைகள் அப்படின்னா ஈஸ்வராக வந்து காப்பாற்ற அப்படின்னா அடுத்த செகண்ட் டப்புனு எந்திரிச்சிடுவாராம் அவர் போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆகிடக்கூடாது அவர் உடனே கிளம்பணுன்றதுக்காக நந்தி என்ன பண்ணுவாரோ சிவனை பார்த்துக்கிட்டே இருப்பாராம் அவர் போது திரும்பி ரெடியாக இருப்பாராம் சிவன் அப்படியே வந்து நந்தி மலையிறனால ஒரு செகண்ட் அப்படியே பறந்து போயிடுவாங்க போய் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க பிரச்சனை ஏற்றிக்கிறதுக்கு பக்தனோடது இது ஒரு வகையில் சொல்லப்பட்டிருக்கு ஓகேங்களா அது இல்லாமல் சித்தர்கள் சொன்ன ஒரு சூட்சம ரகசியம் என்னன்னா சிவன் இருக்கார் இல்லையா அவருக்கு எதிர்க்க வை சிவன் என்ன பண்ணுறாருன்னா எப்பவுமே தியானத்தில் இருக்கார் எதை நினச்சி தியானம் பண்ணுறார் அப்படின்னா எதையும் நினச்சி தியானம் பண்ணல அவங்க தியான சக்தியால் இந்த உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த இந்த உலக இயக்கமே அவங்களுடைய தியான சக்தியில் இருக்குது ஸோ அந்த தியான சக்தி எந்த வகையிலும் தடப்படாமல் இருக்கணுன்றதுக்காக நந்தியை முன்னாடி வச்சுருந்தாங்க தியானத்தில் இருக்கும்போது என்ன ஆகணும் உடல் சூடாகும் ஈஸ்வரனுடைய உடல் சூடாகும் அந்த சூட தணிக்கிற விதமாக தான் நந்தியை எதிர்க்க உட்கார வச்சு நந்தி விடக்கூடிய அந்த மூச்சு காற்று நேராக போய் சிவன் மேலே படுற மாதிரி அந்த அமைப்பு வச்சுருப்பாங்க இப்போ இருக்கிற கோவில்களை விட்டுருங்க இப்போ நிறைய சாஸ்திரங்கள் தெரியாமலும் தவறாகலாம் வைக்கிறாங்க தப்பு கிடையாது அது தெரியாது அவ்வளோதான் ஆனால் ஆதி காலத்தில் ஒவ்வொரு கணக்கு இருந்தது சிவனுக்கும் நந்திக்கும் இடையில இவ்வளோ டிஸ்டன்ஸ் வைக்கணும் கணக்கு இருந்தது பழைய காலத்து கோவிலெல்லாம் அப்படி தான் வச்சுருப்பாங்க ஸோ அந்த நந்தி என்ன பண்ணுவாராம் அவர் விடுற மூச்சு காற்று நேராக சிவன் மேலே இதை படுற மாதிரி அந்த உருவ அமைப்பு வடிச்சிருப்பாங்க அந்த சிலையொழி அப்படி தான் இருக்கும் ஸோ அதில் வந்து வரக்கூடிய அந்த காற்று சிவன் மேலே படும்போது எந்த ஒரு தடையும் இல்லாமல் அவர் தியானத்தில் இருப்பார் இப்போ நம்ம அதை கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்னாகும் அந்த போகக்கூடிய மூச்சு காற்று தடைப்படும் அது தடைப்படும் போது சிவனுக்கு உஷ்ணங்கள் ஜாஸ்தி ஆகுமா ஓகேங்களா அதனால் அந்த ஒரு உஷ்ணத்தோடு இருக்கும்போது அந்த தியானம் தடைப்பற்றக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம சித்தர்கள் மகான்கள்லாம் என்ன பண்ண நந்தியை எதிர்க்க வச்சு யாரும் எதிர்க்க போகக்கூடாது கிராஸ் பண்ணாதீங்க சைடில் போங்கன்னு சொன்னாங்க இதுதான் இத்கிட்ட உண்மையான விளக்கம் ஸோ நீங்களும் கோவிலுக்கு போகும்போது இதை க மைண்டில் வச்சுக்கோங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சிவனடியார்கள் எல்லாருக்குமே இந்த விஷயத்தை சொல்லுங்கள் இல்லை இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணினாலே உலக இயக்கம் சிறப்பாக அமையும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் சாயராம்